ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு புது ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்ன் எப்படி செய்யறதுன்னா, ஸ்வீட் கார்ன் எப்போவுமே நம்ம பீச்சுக்கு போனால் வாங்கி சாப்பிடுவோம், இல்லை தியேட்டரில் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். நம்ம வீட்டில் எப்படி நம்ம ஸ்வீட் கார்ன் செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ஒரு புது பேக்கு. இந்த பேக்கில் எப்படி செய்கிறது அப்படின்றதெல்லாம், மைக்ரோவேவில் எப்படி செய்கிறது, நம்ம சாதாரணமாக அடுப்பில் எப்படி செய்கிறது, எல்லாமே அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே இதை மாதிரி ஒரு திக்கு கவரில் உள்ளே கொஞ்சம் லிக்யூடு இருக்கும் தண்ணி, அதோடு சேர்த்து இந்த கார்ன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அது கூடவே ஒரு ஷேஷடும் கொடுத்துருக்காங்க. கார்னை நம்ம எப்படி வேக வச்சு இதை நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, தண்ணியில் நம்ம இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப இதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். இவாங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதா, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் இதிலே கடக்கட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம எடுக்கிறோம். எடுத்து இப்போ இந்த பேக்கை கட் பண்ணி உள்ளே உள்ள தண்ணியை மட்டும் நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். நல்லா வடிகட்டியாச்சு. வடிகட்டி வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு நாம் இது கூட இப்போ என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, பட்டர் 1 ஸ்பூன் சேர்க்க போகிறோம், வெண்ணெய், அது கூடவே கொடுத்துருக்காங்க இல்லையா ஷேஷடு, அது உங்களுக்கு ஸ்பைசிக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவைன்னா நீங்கள் ஃபுல் எவ்வளோ வேணுமோ அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கலான்ட்டு இருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ன் ஏற்கனவே ஹீட்டாக இருக்கிறதுனால வெண்ணெய் வந்து அதிலே உருகிடும். தேவையான கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க ஸ்வீட் கார்ன் ரெடி. என்ன நம்ம கடையில் எந்த அளவுக்கு வாங்குகிறோமோ, ஒரு ஆளுக்கு சின்ன கப்பில் தருவாங்க இல்லையா, பேப்பர் கப் டீ கப்பில், அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அங்கே எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.